हाई फ्रेंड्स, ராகி சேமியா வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக் இந்த வீடியோவில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ராகி சேமியா எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்கிற பிராண்டு பார்த்திங்கன்னா அனில் ராகி சேமியா. ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ராகி சேமியாவை அதில் சேர்த்து நல்லா டிப் பண்ணி டிப் பண்ணி எடுங்க. ஒரு 1 to 1.5 minutes வரைக்குமே அது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அந்த சேமியா எடுத்து நல்லா பிழிச்சு விட்டுட்டு அந்த இட்லி தட்டு மேலே வச்சுருங்க. இப்போ இதை நல்லா நம்ம ஒரு 10 minutes வரைக்குமே ஆவி கட்டி எடுக்க போகிறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா துணி வச்சு அது மேலே சேமியா வச்சு மூடி அப்படி ஆவி கட்டி எடுப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லாங்கு. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா தேங்காய் வந்து துருவத்துக்கு நம்மளுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா தேங்காவை கட் பண்ணிவிட்டு சும்மா அதை கொரகொரப்பாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப திக்காக அரைக்காமல் சும்மா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நம்ம தேங்காய் துருவலுக்கு இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ ஒரு 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்திருக்கு. இந்த சேமியாவை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 pinch அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம ராகி சேமியா போட்டு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குன்ட்டு கிடையாது, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் தாராளமாக இது எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இந்த ராகி சேமியானா ரொம்ப பிடிக்கும். என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். பாப்பாவுக்கும் இந்த ராகி சேமியானா ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடிக்கு இதை செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் இல்லையா? ஸோ ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.